ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேனல் அனீஸ் பப்ளிசைஸ். இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள ரொம்பவே வினோதமான ஒரு சில மனிதர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வியர்ட் ஹியூமன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக பார்க்க இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோவை சார்ந்த 45 வயதான பெண் தான் இந்த கிம் குட்மேன். இவங்கக்கிட்ட இருக்க வியர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஐ பாலில் வந்து ஃபுல்லுமே 12 mm வெளியே வர்ற அளவுக்கு அவங்களோட பாப் அவுட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அவங்க ஹாக்கி பேட்டால் தலையில் அடிப்பட்ட பின்பு நடந்த மாற்றம் தான் இது. இதுக்காண்டி இவங்க 2004 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது வெலரி ஸ்மாக்லி ஃப்ளட்டர்ஸ். உக்ரைனை சார்ந்த 58 வயதான இந்த ஆணை பார்த்து பொறாமப்படாத பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உள்ள லேடிஸ் எல்லாருமே ஃபால்ஸ் லஷஸ் வைக்க விரும்புகிறாங்க. ஆனால் இவருக்கு பை நேச்சர் ஆட்டோமேட்டிக்காகவே 3 inch அளவுக்கு இவரோட ஐ லஷஸ் வளருதான். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபாலோ பண்ணுற ஒரு டயட்டில் உள்ள மெயின் கோர்ஸ் ஆஃப் ஃபுட், அதை சாப்பிட்றனால தான் இவருக்கு இவ்வளோ வேகமாக அவரோட ஐ லஷஸ் வளருதான். அந்த ஃபுட் என்ன அப்படின்ற சீக்ரெட்டையும் அவர் ரிவீல் பண்ண மாட்டாராம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது போஸ்னியாவை சார்ந்த முஹிபுஜா புல்ஜிபேசிக். இவங்களோட வயசு 63. இவங்கக்கிட்ட இருக்கிற வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை நேச்சரே இவங்களோட உடம்பில் அயன் அட்ராக்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறனால எல்லா மெட்டாலிக் அண்ட் அயன் பொருட்களும் இவரோட உடம்பில் ஒட்டிக்குதான். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பொருட்கள் கூட ஒட்டிக்குதான். எக்ஸாம்பிள் அந்த மொபைல் ஃபோன்ஸ், ரிமோட், அந்த மாதிரி விஷயம் கூட ஒட்டிக்குதான். இதை வந்து பாஸ்ட் 12 இயர்ஸாக தான் அவர் உடம்பில் இப்படி ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாராம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது மெக்சிகன் நாட்டை சார்ந்த மரிய ஜோசா கிறிஸ்டனா. இவங்களோட வயசு 45. இவங்களை வந்து வாம்பயர் லேடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க பேசிக்காக ஒரு லாயர். ஏன் இப்படி ஒரு பாடி மாடிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜில் நடந்த போது வீட்டில் நடந்த கொடுமையினால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஆட்பட்டனால இவங்க இப்படி ஒரு பாடி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் டங்ஸ், சப்டமல் இம்ப்ளான்ஸ், அதுக்கப்புறம் உடம்புல நிறைய இடத்துல பியர்சிங் பண்ணியிருக்காங்க, காதுகளை பெருசாக்கியிருக்காங்க, கண்களில் வந்து டாட்டூஸ் வரைஞ்சிருக்காங்க, உடம்புல நிறைய இடத்துல தழும்புகள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டல் ஹார்ன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க. அதாவது மெட்டலால் ஆன கொம்புகள் வந்து தன்னோட தலையில் வச்சுருக்காங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது எரிக் ஸ்ப்ரெக்யூ. இவர் அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஃப்ரீக் ஷோ மற்றும் சைட் ஷோ பெர்ஃபார்மர். இவரோட வயது 48. இவரை வந்து பள்ளி மனிதன், அதாவது த லிசார்ட் மேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பள்ளிகள்னால் அவ்வளோ பிடிக்குமா. தன்னோட லைஃப்பில் 10 வருஷமாக பாடி மாடிஃபிகேஷன்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரா. என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீத் ஷார்ப்பனிங் பண்ணியிருக்காங்க, ஃபுல் பாடி க்ரீன் டாட்டோஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல்லிக்கு இருக்க மாதிரியே தன்னோட நாக்கை ஸ்பிளிட் பண்ணி அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இவரோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லி மாதிரியே ஒரு டெய்ல் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறது தான் அவரோட ஃப்யூச்சர் கோலாக இருக்குதான். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஒக்லஹோமா அப்படின்ற சிட்டியை சார்ந்த பில்லி ஓன் அப்படின்றவர் தான். இவர் ஒரு மெக்கானிக். இவருக்கு வந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனோநாசல் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் காசினோமா, SNUC அப்படின்ற ஒரு நோய் வந்திருக்கு. இதை சிம்பிளாக சொல்ல போனால், நாசல் கேவிட்டி கேன்சர் அப்படின்னு ஒரு அரிய வகை கேன்சர்னால இவர் பாதிக்கப்பட்டார். அந்த கேன்சர்லேருந்து அவர் ரெக்கவர் ஆனோம் அப்படின்னா, தன்னோட முகத்தில் பாதி பகுதியாக வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் தன்னோட ஒரு கண்ணையும் 1/2 portion ஆஃப் டென்டல் பார்ட்ஸையும் அவர் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவர் வந்து ஜோம்பி ஆக்டராக இருந்து தன்னோட லைஃபை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரிடாவை சார்ந்த 31 வயதான இவர் தான் கார்லோஸ் ரோடிகஸ். இவர் தன்னோட 14வது வயது இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு காரை திருடுறன்னு சொல்லிட்டு திருடிட்டு பறந்திருக்காரு. அப்போ தான் விண்ட்ஷீல்டில் மோதி தன்னோட பாதி பிரெயினையும் பாதி ஸ்கல்லையும் இழந்துட்டார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வலேரியா லுக்யனோவா. உக்ரைனை சார்ந்த ஒரு மாடல், அப்படி இல்லைனா ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள வந்து ஹியூமன் பார்பி, அப்படி இல்லைனா ஒரு லிவிங் பார்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வயசு 35. இவங்க ஒரு சில டயட்ஸ் ஃபாலோ பண்ணி தன்னோட ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், தன்னோட ஐஸ்க்கு வந்து வெரைட்டி கலர்ஸ் ஆஃப் ஐ லென்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஐ மேக்கப்பும் போடுவாங்க. அதிலே அவங்களுக்கு பார்பி லுக் கிடச்சிருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.